please turn with me to the book of Job chapter 5. யோபு ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். Verse 20. பஞ்சக்காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டய வெட்டுக்கும் விளக்கி மீட்பார். Amen. You know the book of Job is a poetical book. இந்த யோபுன் புஸ்தகம் செயல் முறையிலே அதாவது இருக்கிற ஒரு புஸ்தகம். It is about a man who had everything. செயல் பகுதியாய் எழுதப்பட்ட புஸ்தகம், ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் உடையவனை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம். And the same man who lost everything. அதே மனுஷன் உடையவனாய் இருந்தவன் இழந்து போனதையும் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். So it is a conversation between three friends of Job. யோபுடைய மூன்று சிநேகிதர்களுக்கும் அவனுக்கும் நேரிட்ட ஒரு பேச்சு தான் இது. When we read this particular chapter, இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது, a friend of Job, his name is Eliphaz. Eliphaz என்று சொல்லக்கூடிய யோபுவின் சிநேகிதர், is describing the characters of God. தேவனுடைய குணாதிசயங்களை விவரித்து சொல்லுகிறார். How God is compassionate towards the innocent people. அதாவது பேதையான ஜனங்களுக்கு எவ்வளவாய் தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்பதை விவரித்து சொல்லுகிறார். And how God corrects people as a child. பாருங்கள், தேவன் ஜனங்களை தம் பிள்ளைகளை போல பாவித்து எப்படியெல்லாம் அவர்களை சீர்படுத்துகிறார். Job's friend Eliphaz. யோபுடைய சிநேகிதர் எலிபாஸ். He says 6 and 7 is going to deliver you. அதாவது ஆறு காரியங்கள் ஏழும் என்று அவர் சொல்லுகிறார். Meaning 7 is he's going to deliver you fully. பாருங்கள், ஏழாவது காரியம் என்று சொல்லும் பொழுது உன்னை அவர் முழுமையாய் முற்றுமாய் விடுவிக்க போகிறார். So when the Hebrews translated this, எபிரேயர்கள் இதை மொழிபெயர்க்கும் பொழுது, it is not just 7 things that God is going to deliver you. ஏழு காரியங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்குவார் என்று சொல்லவில்லை. 7 means whole perfection. பாருங்கள், ஏழு என்பது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. God is not only going to deliver you in the 7 things that are mentioned here. இந்த இடத்துல ஏழு காரியங்களில இருந்து மாத்திரம் கர்த்தர் உன்னை விடுவிக்க போறது கிடையாது. But in everything in wholeness he's going to deliver you. ஆண்டவராகிய தேவன் ஏழு என்று சொல்ல காரணம் எல்லா காரியத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதை சொல்லுகிறார். We're going to meditate on verse 20 here. நீங்கள் 20 வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது, you can see two words that are an effect and the cause. பாருங்கள், ரெண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். Famine and death. அதாவது பஞ்சமும் மரணமும். And war and swords. அது மட்டுமல்ல பட்டயமும் யுத்தமும். You see, there's a cause and effect. அந்த இடத்துல ஒரு காரணமும் உண்டு, அதன் நடைமுறையும் உண்டு. Where there is famine, there will be death. எங்கே பஞ்சம் இருக்கிறதோ அங்கே மரணம் இருக்கும். Where there is war, there will be swords. எங்கே யுத்தம் இருக்கிறதோ அங்கே பட்டயம் இருக்கும். You know, these two things cannot be controlled by a human being. ஒரு மனுஷனால இந்த ரெண்டு காரியத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. Famine cannot be controlled by a man. பஞ்சம் என்பதை ஒரு மனுஷன் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதது ஒன்று. War cannot be controlled by a man. யுத்தம் என்பது ஒரு மனுஷன் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதது. But this morning I have a good news for you. ஆனால் இந்த காலவெல்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறேன். God can control everything. கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். He can control the famine. அவர் பஞ்சத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். He can control the war. யுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். You see, Job's friend is describing the characters of God. தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களை யோபுவின் சிநேகிதர் எலிபாஸ் அங்கே விவரித்து சொல்லுகிறார். Sometimes famine comes without an announcement. அதாவது விளம்பரப்படுத்தாமலேயே சொல்லாமலேயே வருகிறது தான் பஞ்சம். Destruction comes without an announcement. சில நேரங்களில் அழிவு சொல்லாமலே வரும், பஞ்சம் சொல்லாமலே வரும். When everything is going well, எல்லாமே சௌக்கியமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது, out of nowhere there will be a famine. திடீர் என்று ஒரு பஞ்சம் தாக்கும். Out of nowhere there will be a sickness in your family. திடீர் என்று உன் குடும்பத்தில் ஒரு வியாதி தாக்கலாம். Out of nowhere there could be financial problems. திடீர் என்று உங்க குடும்பத்தை பண பிரச்சனை தாக்கலாம். Famine and death. பாருங்கள்,
பஞ்சமும் மரணமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see, Job had everything. யோபுக்கு எல்லாமே இருந்தது. One day he was washing his foot with oil and butter. ஒரு நாட்களிலே நெய்யினால் தன்னுடைய பாதங்களை கழுவி கொண்டிருந்தவன். The very next moment he came to the dust. ஆனால் திடீரென்று மண்ணுக்கு வந்து விட்டான், தூசிக்கு. He had to go through famine. அவன் பஞ்சத்திலே போக வேண்டியதா இருந்தது. Remember Naomi and Ruth. நகோமிய ரூத்தையும் கவனித்து பார். They were a prosperous family in Moab. மோவாபிலே அவர்கள் நல்ல செல்வாக்காய் இருந்த குடும்பம். Suddenly they lost everything. திடீரென்று எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். They had to go through famine. அவர்கள் பஞ்சத்திலே போக வேண்டியதா இருந்தது. Where there is famine there was death. எங்கே பஞ்சம் இருக்கிறதோ அங்கே மரணம் இருக்கும். Remember Jacob and his sons. யாக்கோபும் அவனுடைய குமாரர்களை எண்ணிப் பாருங்கள். They were blessed by God. அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். They were under the covenant of the Almighty God. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் கீழாக இருந்தவர்கள். But still they had to go through famine. ஆனாலும் அந்த குடும்பம் பஞ்சத்தை கடக்க வேண்டியதா இருந்தது. Although we may not face literal famines. நீ நானும் வெளிப்படையான பஞ்சத்தை சந்திக்காவிட்டாலும். But sometimes famine comes as loneliness. தேவ பிள்ளைகளே பஞ்சம் என்பது தனிமையாய் வரலாம். Those famines come like emotional burdens. சில உணர்ச்சி வசமான பாரங்களாய் வரலாம். Those famines may come like financial deficit. சில சமயத்துல பணக்குறைச்சலாலே அந்த பஞ்சம் வரலாம். Those famines may come like a disfortune, a misfortune in a family. அதஷ்ட இன்மையோடு வரலாம். That is famine. அதுதான் பஞ்சம். Famine causes death. பஞ்சம் என்பது மரணத்தை கொண்டு வருகிறது. Famine causes pain and tribulation. பஞ்சம் என்பது சோதனையும் இன்னமாய் வேதனையும் கொண்டு வருகிறது. Famine causes loneliness and division among yourself. பஞ்சம் என்பது பிரிவினையும் இன்னமாய் தனிமையும் கொண்டு வருகிறது. But remember God is in control. கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். Although there was famine. அங்கே பஞ்சம் இருந்தாலும் He will deliver you from death. அவர் மரணத்திலிருந்து உன்னை தப்புவிப்பார். Sometimes you face famine all around. தேவ பிள்ளைகளே உன்னை சுற்றி பஞ்சத்தை நீ சந்திக்கலாம். But God will deliver you from death. ஆனால் தேவாதி தேவன் மரணத்திலிருந்து உன்னை தப்பு வைப்பார். Isaac had to face famine in his land. ஈசாக்கு தேசத்திலே பஞ்சத்தை சந்திக்க வேண்டியது. But when Isaac sowed, ஆனால் அந்த பஞ்சக்காலத்திலே அவன் விதை விதைத்த போது, he reaped 100-fold. அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். Yes, there will be famine. பஞ்சம் வரந்தான். There will be deficits in your family. குறைச்சல்கள் வரந்தான் உன் குடும்பத்தில். But God will not let you down. தேவாதி தேவன் உன்னை கீழே விடமாட்டான். God is in control of your family. கர்த்தர் உன் குடும்பத்தை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். This month God is going to deliver you from every famine. எல்லா பஞ்சத்திலிருந்தும் கர்த்தர் இந்த மாசத்திலே உங்களை விடுவிக்க போகிறார். You shall not face any death. நீங்கள் எந்த ஒரு கடனையும் சந்திக்க போவதில்லை. You shall not face any deficit. நீங்கள் எந்த ஒரு குறைச்சலையும் சந்திக்க போவதில்லை. Although there may be famine. எத்தனையோ பஞ்சங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் God will deliver you from death. கர்த்தர் உன்னை மரணத்திலிருந்து விடுவிப்பார். Death shall not come closer to you. மரணம் உனக்கு நெருங்கி வராது. Because the word of God says you will live and declare the glorious works of God. நீர் உயிர் பிழைத்திருந்து அவருடைய மகிமையை நீர் தெரியப்படுத்துவாய். Death shall not come into your family. மரணம் உன்னை நெருங்காது இந்த மாதத்தில். The deficit shall not come into your family. உறச்சல்கள் உன்னை நெருங்காது. Although there could be famine. ஆம் பஞ்சம் இருந்தாலும். My God will deliver you. என் தேவன் உன்னை விடுவிப்பார். Although there could be financial problems. பணக்குறைச்சல் இருந்தாலும். My God will deliver you. என் தேவன் உன்னை அவற்றிலிருந்து விடுவிப்பார். Although there is sickness. வியாதி இருந்தாலும். My God will deliver you. கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். There are some things that you cannot control. நீங்கள் சிலதை கட்டுப்படுத்த முடியாது. There are some things that you cannot stop single-handedly. சில நேரங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட கையை கொண்டு நீங்கள் வருகிறதை நிறுத்த முடியாது. But God can. ஆனால் தேவனால் முடியும். But God can. தேவனால் கூடும். In every situation God can. எல்லா சூழ்நிலையிலும் தேவனால் கூடும். In every famine God can. எல்லா பஞ்சத்திலும் கர்த்தர் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். There could be drought surrounding your family. உன்னை சுத்தி உன் குடும்பத்தை சுற்றி வறட்சிகள் இருக்கலாம். There could be drought surrounding your land. நாம் உன்
வீட்டையும் நிலத்தையும் சுற்றி வரச்சு. But God will provide you with the finest of wheat. கர்த்தராகிய தேவன் உச்சதமான கோதுமை அந்த நாட்களிலே அல்லவா தருவார். But God can provide you in the midst of that famine with the finest of oils. அந்த பஞ்சத்தின் நடுவிலே உச்சதமான கோதுமையும் எண்ணெயும் கர்த்தர் குறையாமல் கொடுப்பார். Your vats will overflow with oil. தேவ பிள்ளைகளே உங்களுடைய கலசங்கள் எல்லாம் எண்ணெயினால நிறைந்து ஓடும். Your threshing floors will overflow with the finest of wheat. உன்னுடைய களஞ்சங்களும் உன்னுடைய அதாவது எண்ணெய் பிழிகிற இடமும் நிறைஞ்சு ஓடும். Don't think that you can't stop the famine. நீங்கள் என்ன வேண்டாம், இதோ இந்த பஞ்சம் நிக்காது என்று. God will provide for you in the midst of the famine. கர்த்தராகிய தேவன் பஞ்சத்தின் நடுவில் உன் தேவைகளை சந்திக்க போகிறார். And again Job's friend says two things here. யோபுவுடைய சிநேகிதர்கள் ரெண்டு காரியத்தை சொன்னார். A cause and an effect. பாருங்கள், ஒரு காரணமும் அதனுடைய விபரீதமும். He says war and the power of the sword. பாருங்கள், யுத்தமும் அதனாலே வருகிற பட்டயமும். War and the power of the sword. யுத்தமும் பட்டயத்தின் வல்லமையும். Again war cannot be stopped by a man. ஒரு மனுஷனாலே சண்டையை யுத்தத்தை நிறுத்த முடியாது. Where there is war there will be swords. எங்கே யுத்தம் இருக்கிறதோ அங்கே பட்டயம் இருக்கும். Where there is war there will be death. எங்கே பட்டயம் இருக்கிறதோ அங்கே சாவுகள் நேரிடும். Sometimes we face swords in our family. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் பட்டயத்தை நாம் சந்திக்கிறோம். We had to face the power of the sword. அந்த பட்டயத்தின் வல்லமைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. David had to face swords all his life. தாவீதின் வாழ்க்கை பாருங்கள், வானாலெல்லாம் அவன் பட்டயத்துக்கு எதிர்கொண்டான். He had to face Goliath's sword. கோலியாத்தின் பட்டயம். He had to face Saul's javelin. சவுலுடைய ஈட்டி. He had to face Absalom's sword. அப்சலோமுடைய பட்டயம். And not just that. அது மாத்திரமல்ல. He even says the words of the people pierced my soul like the sharpest sword. அவன் சொல்லுகிறான், ஜனங்களுடைய பேச்சு எனக்கு பட்டய குத்து போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். Sometimes we face the power of a sword. நீ நானும் பட்டயத்தின் வல்லமையை சில நேரத்தில் நாம் எதிர்கொள்ளுகிறோம். How the words of the people pierce us like a sword. எப்படி மனுஷர்களுடைய வார்த்தைகள் நம்மை பட்டய குத்து போல குத்துகிறது. Sometimes the battles that we face are not really our battles. தேவ பிள்ளையிலே நாம் சந்திக்கிற யுத்தங்கள் சில நேரங்களில் நம்முடையது அல்ல. But we impose it on ourselves. சில நேரத்தில் நாமே ஒரு யுத்தத்தை வரவழைத்துக் கொள்கிறோம். It is because of our family members. நம்முடைய குடும்பத்தாராலே. You know, in an instance, ஒரு சம்பவத்தில் ஆபிரகாம் he goes to help Lot. லோத்துக்கு உதவி செய்ய போனான். It was not his battle. அது அவனுடைய யுத்தமே அல்ல. But he went and fought for Lot. லோத்துக்காக யுத்தம் பண்ணினான். And swords were surrounding the family of Abraham. ஆபிரகாம் குடும்பத்தை சுற்றி பட்டயம் இருந்தது. But still God delivered him. ஆபிரகாம் அதிலே துணிந்து போனாலும் கர்த்தர் அவனை காத்தார். But still God delivered him and gave him victory. பாருங்கள், அவனை விடுவித்து வெற்றியை தந்தார். This morning certain battles you are facing it is not really yours. சில யுத்தங்கள் நீ சந்திக்கிறது நிச்சயமாகவே உன்னுடையது அல்ல. Yes you may face swords. நீங்கள் பட்டயத்தை சந்திக்கிறீர்கள். The power of a sword is surrounding your family. பட்டயத்தின் வல்லமை உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. It could be because of something you did not do. எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற நேரம். It could be something because you were caught into that situation. அந்த யுத்தத்தில் அகப்பட்டு அந்த சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். Where there is war there would be sword. எங்க யுத்தம் இருக்கிறதோ அங்கே பட்டய வல்லமை. Where there is war there would be death. எங்க பட்டயம் இருக்கிறது அங்கே மரணமும் இருக்கும். But Job's friend says here. ஆனால் யோபுவின் சிநேகிதர்கள் Although you may go through war. நீ பஞ்சகாலத்திலே போனாலும். Although you may go through war. அதாவது யுத்த காலத்திலே போனாலும். But God will deliver you from the power of the sword. கர்த்தராகிய தேவன் பட்டய வெட்டுக்கு உன்னை விலக்கி காப்பார். God will deliver you from the power of the sword. பட்டயத்தின் வல்லமைக்கு வெட்டுக்கு உன்னை விலக்கி காப்பார். Are you facing Goliath?
கோலியாத்தை சந்திக்கிறாய். Are you facing Sauls in your life? சவுலுடைய ஈட்டிகளை சந்திக்கிறாய். Perhaps are you facing Absalom? அப்சலாமை சந்திக்கிறாய். Your own family member? இல்ல, சொந்த குடும்பத்தாரை சந்திக்கிறாய். Your own blood that could be raising up the sword? உன்னுடைய சொந்த ரத்தம் ஒரு பட்டயம் போல உன்னை அழிக்க காத்திருக்கிறது. When you walk into the war, நீங்கள் யுத்தத்திலே புறப்படும். When you walk into the battlefield, யுத்த களத்திலே போகும்பொழுது. Yes, many swords will come at your head. உன்னுடைய தலைக்கு நேராக எத்தனையோ பட்டயம் வரலாம். Many arrows may be shot at you. உனக்கு விரோதமாய் எத்தனையோ அம்புகள் வரலாம். But this month God is giving you a promise. இந்த மாசத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். That he will deliver you from the power of the sword. அந்த பட்டய வெட்டுக்கும் வல்லமைக்கு உன்னை விளக்கி காப்பார். Although there could be war, தேவ பிள்ளைகளே அங்க யுத்தத்திலே நீ இருந்தாலும், although you are walking through the battlefield, அந்த யுத்த களத்துக்குள்ளே போய் இருந்தாலும், the month of April, இந்த ஏப்ரல் மாசம், God says I will deliver you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you from the sword. நான் பட்டய வெட்டுக்கு உன்னை விடுவிப்பேன். I will deliver you from death. உன்னை மரண ஓலத்திலிருந்து The swords cannot come to your neck. என்னமாய் பட்டயம் கழுத்துக்கிட்ட வராது. Because God says I will deliver you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்கு. Come on, church, clap your hands and receive this promise. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம் இந்த அதிகாரம். Receive this promise. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Although there is famine, அங்கே பட்டயம் பஞ்சம் இருந்தாலும், you shall not have death in your family. உன் குடும்பத்திலே பட்டயம் வல்லமை வந்தாலும் மரணம் வராது. Although you may have financial problems, பண கஷ்டம் வந்தாலும், you will not be disgraced. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Because God is going to provide for you. தேவனும் தேவைகளை சந்திக்கிறவராயிருப்பார். He is our source. அவர் மாத்திரம்தான் நமக்கு தொடர்ந்து கொடுக்கிறவர். He is the well, he is the spring of living water that never runs dry. தேவ பிள்ளைகளே, அவர் ஊற்று தண்ணீர், என்றைக்குமே அவர் வற்றி போகாத ஜீவ தண்ணீர். He will open up springs in the wilderness. அவர் வனாந்தரத்திலே ஊற்று தண்ணீரை திறப்பார். In the midst of the famine, he will open up rivers to bless your family. பஞ்சத்தின் நாட்களிலே, பஞ்சத்தின் நடுவிலே ஆறுகளை உன் குடும்பத்துக்காக ஓட போவார். In the midst of every desert, he will open up springs. பாலைவனத்திலே அல்லவா ஊற்றுகளை திறப்பார் அவர். Where there is famine, எங்கே பஞ்சம் இருக்கிறதோ, God will deliver you from death. கர்த்தர் அந்த பஞ்சத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து உன்னை விடுவிப்பார். Where there is war, எங்கே யுத்தம் இருக்கிறதோ, you could be having so many doubts. எத்தனையோ சந்தேகங்களிலே அகப்பட்டு, perhaps you think there is a sword on your neck. ஐயோ, என் கழுத்து கிட்ட வந்து பட்டயம் என்று சொல்லலாம். You could be thinking the sword of Absalom could be chasing you. அப்சலாமுடைய பட்டயம் உன்னை துரத்தி விரட்டி அடிக்கிறதா? The family members could be chasing you down. பஞ்சம் என்பது உன்னை துரத்துகிறதா? The sword of your own family could be chasing you. சொந்த குடும்பத்தார் பேசுற பேச்சு கத்தியை போல, பட்டயத்தை போல உன்னை துரத்துகிறதா? God says I will deliver you from the power of the sword. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பட்டய வெட்டுக்கு நான் விளக்கி காப்பேன். You shall not have any death. ஆம், எனக்கு மரணம் வராது. You shall not have swords. ஆம், உனக்கு பட்டயமே கிட்ட வர. I will deliver you. உன்னை நான் விடுவிப்பேன். I will deliver you. உன்னை நான் விடுவிப்பேன். This morning you could be going through a famine in your family. எத்தனை பேர் பஞ்சத்துல போய் நிற்கிறீங்க? This morning you could be facing war in your personal life. எத்தனை பேர் தனிப்பட்ட ரீதியிலே ஆம் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? That war could be from your family members. ஆம், குடும்பத்தாலே உனக்கு ஒரு போர்க்களம் போல. That war could be from the giants you face. நீ சந்திக்கிற ராட்சச கெட்ட மனுஷர்களாலே அந்த போர்க்களத்தில் நீ நுழைஞ்சிருக்க. That war could be from the people who have authority over you. தேவ பிள்ளையிலே, உன் மேல அதிகாரம் செலுத்துகிற ஆட்களினாலே நீ ஒரு போர்க்களத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த மாசம் தான் கர்த்தர் உன்னை விடுவிக்கிற மாதம். From every famine, எல்லா பஞ்சத்தில், From every war, எல்லா போர்க்களத்தில், My God is going to deliver you. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். Yes, there are certain things that you cannot stop. நீ நிறுத்த முடியாததை கர்த்தர் நிறுத்த போகிறார். But God can stop every famine. எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் நிறுத்த போகிறார். God can stop every war. எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் நிறுத்த
தான் போகிறார். Your family may be going through drought. உன்னுடைய பஞ்சம் உன்னை வறட்சியில கொண்டு போய் தள்ளலாம். You could be walking in famine. நீங்கள் பஞ்சத்தில் நடந்து இருக்கிறீங்க. You could be going through the war. ஆம், நீங்கள் யுத்த களத்தில் போர்க்களத்தில் இருக்கிறீர்கள். There could be rumors of war around you. உன்னை சுற்றிலுமாய் போர் செய்திகளும் யுத்த செய்திகளும் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. A thousand may fall by your side. உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும். A 10,000 may fall by other side. உடைய வலது பக்கத்தில் 10,000 பேரும் மேல வந்து விழுந்தாலும். But the victory will be yours. வெற்றி ஒருவருக்கே. The victory will be yours. வெற்றி ஒருவருக்கே. In the war. யுத்த களத்தில். You may face swords. பட்டயங்களை நீ பார்க்கிறாய். But God is going to deliver you. ஆனால் பட்டயத்துக்கு நீ இரையாகாதபடி கர்த்தர் உன்னை விடுவிப்பார். The power of the sword may come close to your neck. பட்டயத்தின் வல்லமை உன் கழுத்து கிட்டே வரலாம். But God will deliver you. தேவன் உன்னை விடுவிப்பார். Death may come close to your door. மரணமும் வாசல் கிட்டே வந்து ஓடும். But still God will make you live. கர்த்தர் உன்னை உயிர் தப்பி பிழைக்க செய்வார். He will provide all your needs. தேவைகளெல்லாம் சந்திப்பார். Close your eyes in this place. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். Remember the character of God. தேவனுடைய குணாதிசயங்கள். Although you may face famine. நீங்கள் பஞ்சத்தை சந்தித்தால். You will not have death. உங்களுக்கு மரணம் வராது. Although you face financial problems. பண கஷ்டத்தை சந்தித்தால். You shall not be disgraced among your family. உன் குடும்பத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். Although you may face sickness. நீங்கள் வியாதியை சந்தித்தால். You shall not have death. ஆம், உங்களுக்கு மரணம் வராது. You will see signs and wonders. அற்புத அடையாளங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். This month God is going to deliver you from every famine. இந்த மாசத்திலும் பஞ்சத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். God is going to deliver you from the power of the sword. பட்டய வெட்டுக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். There may be war around you. உன்னை சுற்றி போர்க்களம் போல பல பிரச்சனைகள். There could be arrows and swords that are shot at you. உன்னை சுற்றிலுமாய் அம்புகள் பட்டயங்களும் வந்து விழலாம். But my God is going to deliver you. ஆனால் என்னுடைய தேவன் உன்னை விடுவிக்க போகிறார். Yes, this is the month. இந்த மாதத்திலே. This is the word that God is giving you. இந்த வார்த்தை தான் கர்த்தர் உனக்கு தருகிறார். I will deliver you from famines. உன்னை பஞ்சத்திலிருந்தும். I will deliver you from the power of the sword. பட்டய வெட்டிலிருந்தும். Although you face famine and war. நீங்கள் பஞ்சத்தையும் யுத்த களத்தையும் சந்தித்தால். I will be right by your side. நான் உங்கள் பச்சமாய் இருப்பேன். I will be your companion. நான் உங்களுக்கு உதவியாய் இருப்பேன். And I will deliver you, says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை விடுவிக்க போறேன். There could be drought and famine surrounding your family. வறட்சியும் பஞ்சமும் போர்க்களமும் உன்னை சூழ்ந்திருக்கட்டும். But God says I will deliver you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். I will provide all your needs. உன் தேவைகளை சந்திப்பேன். The sword shall not come to your neck. பட்டயம் கழுத்துக்கிட்டே வராது. The sword shall not come to your children. பட்டயம் குழந்தைகிட்டே வராது. God will deliver you. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். God will deliver you. கர்த்தர் உன்னை விடுவிக்க அநாதி தேவனே உலகத்தின் ராஜா.